ஹீலர் உபயதிரமாக செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க. குழந்தைகள் வந்து தூங்காமல் வயிற்று வலியால் அழுகுது, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக வயிற்று வலி எதனால் ஏற்படுகிறது என்பதை நம்ம வந்து யூகிக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி சூழலில் நம்ம குழந்தைங்களுடைய வயிற்று வலிக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து குடலில் இருக்கக்கூடிய வெப்பசக்தினால் சில குழந்தைங்க அழுகும். யூரின் போகிற இடத்துலேருந்து வெப்பசக்தி மிகுதியாக இருந்தாலோ எரிச்சல் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வலி இருக்கும். இல்லை சாப்பிட்டு உணவு செரிக்காமல் ஜீரணமாகாமல் வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வயிற்று வலி வரும். ஸோ நம்ம காரணங்களை நம்மளால் கண்டறிய முடியாது. இந்த மாதிரி சூழலில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சீரக தண்ணியில் ஒரு பாலாடை அந்த மாதிரி ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் கூட ஒரு டூ டைம்ஸ் கொடுக்கலாம். ஒரு ரெண்டு வயசுக்கு மேலே இருக்க அந்த குழந்தைங்கன்னா ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு எலுமிச்சம்பழ சாறு விட்டுக்கணும். அந்த சீரக தண்ணி கொடுக்கும்போது அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுடைய எதனால் ஏற்படுற அந்த வயிற்று வலியும் சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில நம்ம பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு பழக்கம் இருக்கும், தொப்புள்லேருந்து அடிவயிறு வரைக்கும் விளக்கெண்ணெய் தேய்ப்பாங்க. அந்த மாதிரி பயன்படுத்தும் போது கூட நம்ம குழந்தை அதெல்லாம் பயன்படுத்தும் போது நமக்கு தெரியாமலே அக்குப்பஞ்சர் புள்ளிகள், தொப்புளுக்கு கீழே நிறைய புள்ளிகள் இருக்குது. ஸோ அந்த புள்ளிகளை நம்ம இந்த தேய்ச்சி விடும்போது கூட அந்த புள்ளி ஆக்டிவேஷன் ஆகும்போது கூட அக்குப்ரெஷர் அங்கே வேலை செய்யும் ஆரம்பிக்கும். அதேமாதிரி குழந்தைங்களுடைய வயிற்று வலியும் இயல்பாக வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த அடிப்படையை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து அழுகையும் நிறுத்திடும், அதேமாதிரி குழந்தைக்கு உள்ள பிரச்சனைகளும் சரியாயிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.